ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு சாம்பார் செய்யலாம். வாணல் நல்லா சூடாக இருக்குது, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடானோன்னே கடுகு, கடுகு பொரிஞ்சோன்னே உளுத்தம்பருப்பு, அதோடு நம்ம கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சோம்போட ஃப்ளேவர் இந்த சாம்பாருக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, பச்சை மிளகா, பச்சை மிளகா காரம் மட்டும்தாங்கிறதுனால நான் 4-லேருந்து 5 பச்சை மிளகா இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட வெங்காயம், எந்த வெங்காயம் உங்கள்கிட்ட இருக்குதோ அந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நான் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதங்கி வந்தோடனே நான் 2 தக்காளி போட்டிருக்கிறேன். இதுக்கு வேறு விதமான புளி எதுவும் ஆட் பண்ணாதனால நான் 2 தக்காளி போடுறேன். இந்த 2 தக்காளியும் போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. ஆல்ரெடி நான் பாசிப்பருப்பில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கனால நான் இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோடனே நான் வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி பருப்பு எல்லாம் ஒன்று சேர்றது கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி என்ன அப்படிங்கிற மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் நல்லா கொதிக்க விட்டுறேன். நல்லா குதிச்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி ஊக்கி இந்த சாம்பார் வந்துட்டு நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, வெண்பொங்கல் அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாத்துக்குமே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அருமையான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. அடுத்து ஸ்பைஸியாக நம்ம ஒரு தக்காளி குருமா பண்ண போகிறோம். வாணல் நல்லா சூடேறி எண்ணெயை ஊற்றி பட்டை போட்டிருக்கோம். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டோம். இப்போ நம்ம வெங்காயம், இதுக்கு பெஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் தான். முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயமே போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிட்டு, தக்காளி குழம்பு இல்லையா அதனால் தக்காளி கொஞ்சம் தூக்கலாகவே போடுவோம். ஒரு 2-3 தக்காளி போட்டுக்கோங்க. பெருசாக இருந்தால் 2 போதும், சின்னதாக இருந்தால் 3 தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு போடணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. நான் தேங்காயோடு தான் அரைக்க போகிறேன். இதோட மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும். இது வதங்கிட்டுருக்கிற கேப்பில் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். தேங்காய் நான் 1 துண்டு தக்காளி அதில் போடுறேன். தக்காளி குழம்புக்கான புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக எடுத்து கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், குருமா அப்படிங்கிறதுனால நான் எப்பயும் சொல்கிறது தான், 1 ஸ்பூன் மிளகாத்தூள்னா 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுட்டு நம்ம இதை நல்லா அரைச்சிக்கிறோம். நல்லா அரைச்சி அந்த விழுதை நாம் இப்போ குழம்பில் ஆட் பண்ண போகிறோம். அந்த கேப்பில் நமக்கு நல்லா வெங்காயமும் தக்காளியும் வதங்கி இருக்குது. இப்போ நம்ம இந்த மசாலாவை ஊற்றிடலாம். இந்த மசாலா ஊற்றி 1 தடவை நல்லா அதை வாணலில் சூடு பண்ணிவிட்டு நம்ம நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம தேவையான கன்சிஸ்டன்சி என்னன்னு பார்த்துட்டு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே, அதனால் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இட்லியில் குழம்பு ஊற்றி மேலே நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.